हलो फ्रेंड्स वेलकम बैक टू वायलैंड चैनल इनके नंबर वायलैंड चैनल वीडियो पाकपोना एव्वளவு கடன் மேலும் கடன் வந்து சேர்ந்துட்டே இருக்குங்களா கடன் தொகையை அடைக்கவே முடியலையா அப்போ இந்த செவ்வாய் ஓரையில இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது என்ன விஷயம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் வந்து ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க அந்த கடன் தொகையை அடைக்கிறதுக்கு அதற்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அப்படி இருந்தும் கூட பழைய கடன் தொகையை அடைக்க முடியாம மேலும் மேலும் கடன் வாங்குற மாதிரியே நமக்கு வந்து சூழ்நிலைகள் எல்லாமே வந்து அமையும் இந்த மாதிரி நீங்க எவ்வளவு கடன் வாங்கி இருந்தாலுமே இந்த மாதிரி தீராத கடன் பிரச்சனையில இருந்தாலுமே இந்த ஒரு எளிய பரிகாரம் உங்களுக்கு முற்றிலுமாக 100% பலன் தரும் எப்படினு கேட்டிங்கன்னா நீங்க நிறைய பரிகாரம் கடன் தொகையைங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சிருந்தாலுமே செவ்வாய் ஓரையில் செய்யக்கூடிய பரிகாரம் அதுவும் வளர்ப்பிரியில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படி ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிரியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஒரு எளிய பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் கட்டாயம் உங்களுடைய கடன் தொகை எவ்வளோ இருந்தாலுமே அதற்கான பணம் வந்து உங்களுடைய வீட்டில் தானாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வந்து கட்டாயம் ஏற்படவே ஏற்படாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் வளர்ப்பிரை செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6 to 7 மணிக்கு இதுதான் செவ்வாய் ஓரை நேரம் இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து 2 கையாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுவதுமாக 2 கையால் எடுத்துட்டு உங்களுடைய வீட்டு பூஜை ஏரியில் மகாலட்சுமி தாயாரோட படத்திற்கு முன்பு நின்று என்ன பண்ணுங்கள் மனதார உங்களுடைய கையில் இருக்க கல்லுப்பை வச்சுக்கிட்டு மனதார உங்களுடைய கடன் தொகை வந்து எவ்வளவு இருக்குது அதை சொல்லி சீக்கிரம் அடையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு தாம்பளை தட்டு சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் நீங்கள் வச்சுருக்க கல்லுப்பை வந்து அந்த தட்டில் ஃபுல்லாகவும் வந்து என்ன பண்ணுங்கள் போட்டுடுங்க போட்டுட்டு அதன் மீது என்ன பண்ணுங்கள் கிராம்பு ஒரே ஒரு கிராம்பு மட்டும் எடுத்து வைங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு விரலி மஞ்சள் மட்டும் எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அந்த தட்டில் இருக்க கல்லுப்பின் மீது உங்களுக்கு எவ்வளோ கடன் தொகை இருக்கோ இதுவரைக்கும் வந்து எவ்வளவு இருக்கோ அதை நீங்கள் வந்து லேசாக அது மேலே வந்து எழுதிடுங்க எழுதிட்டு என்ன பண்ணுங்கள் விநாயகர் பெருமானை வேண்டிட்டு மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை வந்து மனதார உங்களுடைய கடன் தொகை அடையிறதுக்கான வழிகள் மற்றும் உங்களுடைய கடன் தொகை சீக்கிரம் அடையணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படியே பூஜை அறையிலே அந்த தட்டை அப்படியே விட்டுடுங்க நீங்கள் வந்து இதற்கு விளக்கேற்றி தான் செய்யணும்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் விளக்கு ஏற்றியும் நீங்கள் வந்து இந்த பூஜை முறை செய்யலாம் இல்லை விளக்கு ஏற்றாமலும் நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த நேரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதே தவிர மற்றபடி எந்த விதத்தில் வேணால் எழுதலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் இதை நீங்கள் வந்து செய்யணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்கள் அன்றைய நாள் முழுவதுமே வந்து அந்த தட்டு விரலி மஞ்சள் அதுக்கப்புறம் கிராம்பு வந்து பூஜை அறையிலே வந்து இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் எழுந்ததுமே வந்து அதே நேரத்தில் 6 to 7 நேரத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமை வச்சிங்கன்னா புதன்கிழமை காலையில் என்ன பண்ணுங்கள் அந்த கிராம்பையும் விரலி மஞ்சையும் எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரோட படத்துக்கு பக்கத்திலே வச்சுருங்க அதுக்கப்புறம் உப்பு மட்டும் என்ன பண்ணுங்கள் எடுத்து தண்ணீரில் வந்து கரைச்சி விட்டுருங்க இப்படி நீங்கள் வந்து செவ்வாய் ஓரையில் ஒரு முறை செஞ்சாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய கடன் தொகையை அடைக்கக்கூடியதற்கான பணம் உங்களிடம் வந்து சேரும் ஏன்னா கிராம்பும் விரலி மஞ்சளும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட அதாவது செல்வம் வந்து வீட்டில் தங்குவதற்கான ஒரு விஷயமாக வந்து கருதப்படுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உப்பை வந்து கரைக்கிறது எதனாலன்னு கேட்டிங்கன்னா பழைய கடன் தொகை அதாவது நம்மளுடைய கடன் தொகை எவ்வளோ இருக்கோ அதை வந்து அந்த உப்பில் வந்து எழுதியிருக்கும் ஸோ அது வந்து என்ன கரைச்சி விட்டுறதுனால நம்மளுடைய கடன் தொகை வந்து எல்லாமே சீக்கிரத்தில் கரைய போவதே வந்து உணர்த்தும் விதமாகவும் சீக்கிரத்தில் நம்மளுடைய கடன் தொகையை அடைப்பதற்கான பணம் நம்மளுடைய வீட்டில் தங்குவதற்கான ஒரு விஷயமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகார முறை ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருக்கும் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரை 6 to 7 காலை 6 to 7 நேரத்தை கண்டிப்பாக தவற விடாதீங்க மற்ற நாட்களை விட இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதும் கூட வளர்ப்பிரை செவ்வாய் ஓரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதற்கும் நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்